ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எந்த மொபைலை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரீசெண்டாக லான்ச் பண்ண ரெட்மி 12 சீரீஸ்லேருந்து ரெட்மி 12 5G மொபைலை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் இது ஒரு 5G மொபைல். இதோட வெயிட்டை பார்த்தீங்க அப்படின்னா வந்து 188 கிராம் வரைக்கும் வெயிட் இருக்குது. ஸோ நம்ம சிங்கிள் ஹேண்ட்லே யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அது போக இதில் திக்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா 8mm இருக்கிறதுனால ரொம்ப பெருசாகவும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு இருக்காது, ஸ்மூத்தாகவே இருக்கும். அப்புறம் இதில் யூஸ் பண்ணியிருக்கிற சிம் ஸ்லாட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஹைப்ரிட் டியூல் சிம் ஸ்லாட். ஸோ நீங்கள் வந்து இதில் வந்து எக்ஸ்டர்னல் மெமரி கார்டு யூஸ் பண்ணணும் அப்படின்னா செகண்ட் சிம் வந்து உங்களால் யூஸ் பண்ண முடியாது. அதுபோக இதில் வந்து IP53 ரேட்டிங் கொடுத்துருக்கிறதுனால வந்து இது வாட்டர் ரெசிஸ்டன்ட் கிடையாது, பட் டஸ்ட்டு இந்த மாதிரி இது எல்லாமே வந்து இது நல்லா ஸ்டாண்ட்பையில் நிற்கும். இந்த மொபைலோட டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.67 இன்சஸ்க்கான ஒரு ஸ்மூத்தான ஒரு சாம்சங்கோட அமலான் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இதோட இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா அப்படின்னா 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. அது போக இதை வந்து ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா கார்னிங் கொரில்லா கிளாஸ் 3 ப்ரொடக்ஷனும் இந்த இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட ஓஎஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஸ்டார்டிங் ஆண்ட்ராய்ட் 12லேயும் எம்ஐயூஐ 13லேயும் ரன் ஆகிட்டுருக்கு. இதோட ப்ராசஸர்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து 6nm பில்ட் பண்ண ஸ்னாப் ட்ராகனோட 4th Gen 1 ப்ராசஸர் தான் இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ரேம் அப்புறம் ஸ்டோரேஜை பேஸ் பண்ணி ரெண்டு வேரியண்ட்டில் வந்து இங்கே லான்ச் பண்ணியிருக்காங்க. ரேம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 4GB 6GB அப்படிங்கிற ரேம் வேரியண்ட்லேயும், ஸ்டோரேஜ் வந்து 128GBக்கான ஸ்டோரேஜ் வேரியண்ட்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஓகே, இப்போ கேமராவை பொறுத்த வரைக்கும் பேக் சைடில் வந்து 3x கேமரா செட்டப்பில் வந்து கேமராஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதோட மெயின் கேமரா வந்து 48MP ஒரு மெயின் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. செகண்ட் உள்ளது வந்து அல்ட்ரா ஒய்ட் ஆங்கிளுக்கு வந்து ஒரு 8MP கேமராவும், மேக்ரோ சென்சாருக்கு வந்து ஒரு 2MP கேமராவும் கொடுத்துருக்காங்க. கூடவே வந்து டியூல் எல்இடி ஃப்ளாஷ் லைட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த பேக் கேமராவை யூஸ் பண்ணி நம்ம வந்து 1080px வந்து வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். செல்ஃபி கேமரா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் வந்து 13MP ஒரு செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கேமராவை யூஸ் பண்ணி நம்ம வந்து 1080px வரைக்கும் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். நான் முன்னையே சொன்ன மாதிரி இதில் வந்து எஸ்டி கார்டு சப்போர்ட் வந்து இருக்குது. ஆனால் ஒரு பிரச்சனை என்னென்னா இதில் வந்து நீங்கள் வந்து டியூல் சிம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து மெமரி கார்டு யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஏதாவது ஒரு சிம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து மெமரி கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். அப்டு 1 TB வரைக்கும் இதில் வந்து எஸ்டி கார்டு சப்போர்ட் இருக்குது. ரேமை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து விர்ச்சுவல் ரேம் வந்து 5GB வரைக்கும் விர்ச்சுவல் ரேம் வந்து கொடுக்குறாங்க. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து 5000mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 33W வயர் சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து 50% சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா வெறும் 22 நிமிஷத்தில் சார்ஜ் பண்ணிடலான்னு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அது போக இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 கலர் வேரியண்ட்டில் வந்து இந்த மொபைல் வந்து அவைலபிளாக இருக்குது. க்ரீன், பிளாக், ப்ளூ அப்படிங்கிற 3 கலர் வேரியண்ட்டில் இந்த மொபைல் வந்து அவைலபிளாக இருக்குது. இதோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து 18000 ரூபாயில் இருந்து இது வந்து சேலுக்கு இருக்குது. அதுபோக இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 3.5 ஆடியோ ஜாக் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் வந்து 5.1 வெர்ஷனில் இருக்குது. இன்ஃப்ராரெட் போர்ட் கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி பார்த்தீங்க அப்படின்னா Type-C 2.0 வந்து கொடுத்துருக்காங்க. அதுபோக இதில் வந்து NFC சப்போர்ட்டு கிடையாது. ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பட்ஜெட்டுக்கு இந்த மொபைல் வந்து ஒரு ஒர்த்தான மொபைல் தான். இது என்னோட தாட்டு. உங்களோட தாட் என்ன இருக்கோ அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நாம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.